இவர் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4 அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். தேர்தல் நமக்கு தெரியும். தேனியில அண்ணன் டிடிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க, மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19 தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டனாக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 5 பாக்கி இருக்குது. இவ்வளவு பெரிய தொகுதியில எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது, மக்களை சந்திக்க முடியாதுங்க. அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு ஏப்ரல் 19 வரை நம் ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் குக்கர் சின்னங்கண்ணா. நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும், எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லா கிராமத்துக்கும் போகணுமுங்க ஐயா. செப்டம்பர் 2023 தேனிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம். எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார். இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களோடு வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம். யார் அண்ணனை பார்த்தாலும் கூட, அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அண்ணா நம்ம சின்ன குக்கர், அண்ணா மக்கள் செல்வன்னா நீங்க எங்க வீட்டு பிள்ளை, எங்களுக்கு இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை நாங்கள் மறக்கவில்லை, உங்களோடு 2024 நிற்க போகின்றோம் என்று வருகின்ற வழியில எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டு வந்தார். இன்னைக்கு டிடிவி அண்ணனுடைய வெற்றி இதானுங்க. தன்னுடைய உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அண்ணன் டிடிவி அவர்கள் தேனியில் நின்று கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா கேளு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள், அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. காரணம், இருவருக்கும் இவரை பிடிக்காது. இவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4 அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க. இருவரையும் ஒவ்வொருவரா பார்க்கலாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருக்கு. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர். தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதாரம். உச்ச நீதிமன்றம் 2006 146 அடி இதை உயர்த்தலாங்கிறாங்க. அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு 152 உயர்த்துங்கிறாங்க. உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 136 குறைக்கிறாங்க. அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து கூட பேசல. அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அது மத்திய அரசோடு இணைந்து. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுங்க. மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்டப் போகின்றோம் அப்படின்னு.